ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் டாட்டா நெக்ஸானோட டாப் எண்டு மாடலோட ஒரு ஃபுல் இன்டீரியர் வீடியோ தான் வந்து இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்ம சேனல் நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ ஃபஸ்ட் நம்ம ஸ்டியரிங்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸ்டியரிங் வந்து ஒரு நல்ல டீகட் ஸ்டியரிங் வீல், ரைட் சைடில் வந்து நமக்கான க்ரூஸ் கண்ட்ரோல், அதை கேன்சல் பண்ணுறது, அப்புறம் அதை வந்து ரிசியூம் பண்ணுறது, ஸ்பீடை கூட்டுறது குறைக்கிறது எல்லாமே நம்மளோட ரைட் சைடில் வந்துடும். லெஃப்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா வால்யூம் அப் டவுன், அதாவது மீடியா கண்ட்ரோல் ஆப்ஷன்ஸ் வந்துடுது, கால் அட்டன் பண்ணுறது, கால் கட் பண்ணுறது, இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே நமக்கு லெஃப்டில் கொடுத்துருக்காங்க. அப்படியே இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் போனோம் அப்படின்னா டயர் ப்ரெஷர் மானிட்டர் வந்து ரைட் கார்னர்லேயும், கீழே வந்து நமக்கான ட்ரிப் மீட்டர், அப்புறம் ஆவரேஜ் பெட்ரோல் காட்டிடும், மேலே டெம்பரேச்சர் இண்டிகேட்டர் வந்துடும், இங்கே வந்து ஃபியூல் டேங்கோட கெப்பாசிட்டி காட்டிடும், இந்த சைடு நமக்கான ஆர்பிஎம்மும் காட்டிடும். ஸோ ரெண்டு சுவிச்சஸ் கொடுத்துருப்பாங்க, இதை நம்ம யூஸ் பண்ணி அதில் இருக்கக்கூடிய அடுத்த ட்ரிப்போ இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கலாம். ரைட் சைடில் வந்து நமக்கு இங்கே ஆட்டோ எல்இடி நம்ம காரில் இருக்கிறனால இந்த ஆட்டோ மோட் கொடுத்துருப்பாங்க. ஸோ இருட்டாயிடுச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த ஹெட்லாம்ப் வந்து ஆன் ஆகிக்கும். அதே மாதிரி லெஃப்ட் சைடில் வந்து நம்மளோட வைப்பர் கண்ட்ரோல்ஸில் வந்து ஆட்டோ வைப்பர் வந்து இங்கே நமக்கு இருக்குது. ஸோ ரெயின் பெஞ்சது அப்படின்னா ஆட்டோ மோட் போட்டோம் அப்படின்னா வைப்பர் வந்து ஆட்டோமேட்டிக்காக வைப் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ அதுலேயுமே நமக்கான அந்த ஆட்டோமேட்டிக்லேயே எவ்வளோ ஸ்பீடில் வந்து வைப் பண்ணணும் அப்படின்றதையும் நம்ம இங்கே சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே என்ன ஆப்ஷன்னா ரியர் வைப்பருக்கான அந்த சுவிச்சஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுலேயும் நமக்கான வாட்டர் ஸ்ப்ரே பண்ணி வாஷ் பண்ணுறது, ப்ளஸ் நார்மல் வாஷ் பண்ணுறது, எல்லா ஆப்ஷனுமே வந்து இந்த லெஃப்ட் சைடில் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம டாப் எண்டு அப்படின்றதுனால நமக்கு இங்கே புஷ் ஸ்டார்ட் பட்டன் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நமக்கான ஒரு 7 இன்ச்சில் டிஸ்பிளே ஒன்று இங்கே கொடுத்துருவாங்க. ஸோ இது பார்க்குறதுக்கு நமக்கு உள்ளே இன்பில்ட் ஆகிற மாதிரி இருக்கும், ஆனால் அது அப்படியே ஃபிக்ஸ்டு தான். ஸோ நமக்கான நெக்ஸான் பேட்ச் வந்து கொடுத்துருவாங்க. ஏசின்னு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு நார்மல் ஏசி இருக்கும், எக்ஸ்ப்ரெஸ் கூலிங் மோடு இங்கே உண்டு, ஆட்டோ ஏசி அப்புறம் ஆஃப் பண்ணுறது, அப்புறம் ஏசியோட மோடு சேஞ்ச் பண்ணுறதுக்கான சுவிச்சஸ் வந்து இங்கேயே நமக்கு மேனுவலாக கொடுத்துட்றாங்க. ஃபாக் லேம்புக்கும் தனியாக ஒரு சுவிட்ச் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ காரோட டோர்ஸ் எல்லாமே லாக் பண்ணுறதுக்கான சுவிட்சும் நம்ம கைக்கிட்ட இருக்கும், ப்ளஸ் பூட் ஓப்பன் பண்ணுறதுக்கான சுவிட்சும் நமக்கு வந்து இங்கே கொடுத்துட்றாங்க. ஸோ ஒரு 12V சாக்கெட் ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்கு இந்த டியூராசெல் தான் வந்து நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். ஸோ இந்த ப்ளக் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கேன், வாங்கிக்கோங்க, நல்லாயிருக்கு. அப்புறம் நமக்கான பென்ட்ரைவ் மாட்டுறதுக்கான அந்த போர்ட்டும் இங்கே கீழே வந்து கொடுத்துட்றாங்க. நமக்கான 6-speed கியர் பாக்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ ரிவர்ஸ் கியர் வந்து மேக்ஸிமம் எல்லா கார்லையுமே லெஃப்ட்டு சைடு கார்னரில் மேலே இருக்கும். ஸோ இதில் வந்து நார்மலாக இருக்கிற மாதிரியே ரைட் சைடு வந்து நம்ம டவுன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். 3 மோடு நமக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் இந்த கார்லேயே இந்த மோட்ஸ் தான். ஸோ சிட்டி, எக்கோ, ஸ்போர்ட்ஸ் அப்படின்ற இந்த 3 மோட் வந்து கொடுத்துருப்பாங்க. இது வந்து நமக்கான ஒயர்லெஸ் சார்ஜிங் பேடு. நம்ம ஃபோனில் வந்து ஒயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் இருந்தது அப்படின்னா நீங்கள் இந்த பேடில் வந்து உங்கள் ஃபோனை பேக் கேஸை கழட்டிட்டு வச்சாலே போதும், சார்ஜ் ஏறிடும். அப்புறம் நமக்கான ஆம்ரெஸ்ட் கடையில் ஒரு சின்ன ஸ்டோரேஜ் பாக்ஸ் இருக்குது, ஒரு டீசெண்டான ஸ்டோரேஜ் பாக்ஸ் தான், உள்ளே நம்ம கூலிங் கிளாஸு எல்லாமே வந்து உள்ளே வச்சுக்கிற அளவுக்கான இருக்குது. நமக்கான ஹேண்ட் பிரேக்கு அதுவுமே நல்ல ஒரு டிசைனான ஹேண்ட் பிரேக்கு, பார்க்க லுக்காக இருக்குது. க்ளோவ் பாக்ஸு இது வந்து ரொம்ப ஒரு எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு க்ளோவ் பாக்ஸ்னு சொல்லலாம். என்ன அப்படின்னா நல்ல டெப்த்தாக இருக்கும், பயங்கர ஸ்பேசியஸாக இருக்கும், ப்ளஸ் கூலிங் க்ளவ் பாக்ஸ். நம்ம உள்ள ஒரு வாட்டர் பாட்டில், கூல்ட்ரிங்க்ஸ் எல்லாமே உள்ளே வைக்கிறோம் அப்படின்னா நல்லாவே வந்து நமக்கு கூலிங் மெயின்டைன் பண்ணிடும். அதாவது நம்ம உள்ளே ஏசி போட்டிருந்தால் மட்டும் இந்த பாக்ஸ்க்குள்ளே தனியாக வந்து கூலிங் வந்து மெயின்டைன் பண்ணிடும். அதுபோக கப் ஹோல்டரு, நம்ம ஒருவேளை உட்காந்து சாப்பிட்றோம் அப்படின்னா அதுக்கான அந்த ஸ்டோரேஜ் எல்லாமே வந்து இங்கே கொடுத்துருப்பாங்க. மேலே ஒரு சின்ன ட்ரே கொடுத்துருப்பாங்க. ஸோ ஃபைல்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து வச்சுக்கிற மாதிரியான ஒரு ஸ்டோரேஜ் ட்ரே ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ஏசி வெண்ட்டுமே பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஆஃப் பண்ணுறதுக்கு ஃபுல் லெஃப்ட்டு, இந்த சைடு இருக்கிறத ஃபுல் ரைட்டில் வந்து தள்ளணும் அப்படின்னா ஏசி வெண்ட்டை நீங்கள் தேவைப்படுற ஏசி மட்டும் ஆன் பண்ணிவிட்டு மற்ற வெண்ட்டை நீங்கள் வந்து ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரியும் கொடுத்துருக்காங்க. அப்புறம் டோர்ஸில் வந்து சின்ன காயின் பாக்ஸ் மணி ஒன்று கொடுத்துருப்பாங்க. அப்புறம் விண்டோ கண்ட்ரோல் பட்டன், அம்பர்லா வைக்கிறதுக்கான ஒரு சின்ன ஸ்பேஸ் ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய ரெண்டு டோர்லையுமே அம்பர்லா வைக்கிறதுக்கான அந்த ஸ்பேஸும் கொடுத்துருப்பாங்க. அப்புறம் நமக்கான ஸ்பீக்கர்ஸ் வந்து வந்துடுது, மேலே ஒரு ட்விட்டர் கொடுத்துட்றாங்க, கீழே வந்து ஸ்பீக்கர் ஒன்று கொடுத்துட்றாங்க. ஸோ இங்கே நமக்கு அந்த காலுக்கு வரக்கூடிய ஏசி வெண்ட்டை வந்து ரொம்ப அழகாக வந்து டிசைன் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஸோ எல்லா சீட்டில், அதாவது பின்னாடி இருக்க பேசஞ்சருக்குமே சரி, ஃப்ரண்ட்டில் இருக்க ரெண்டு பேருக்குமே சரி, நம்ம காலுக்கு வரக்கூடிய அந்த வெண்ட்டுமே வந்து
நல்லா அழகாக கொடுத்துருப்பாங்க, நமக்கு ஈஸியாக வந்து அது ஸ்ப்ரே பண்ணும் ஏசியை. அப்புறம் மிரர்னு பார்த்தோம் அப்படின்னா நம்ம கோ பேசஞ்சருக்கு மட்டும்தான் வந்து மிரர் கொடுத்துருப்பாங்க, டிரைவருக்கு வந்து மிரர் கிடையாது, இந்த வேனிட்டி மிரர். அப்புறம் நமக்கான சன்ரூஃப், ஸோ சன்ரூஃப் வந்து ஒரு டீசெண்டான ஒரு ஸ்பேஸில் நல்ல ஒரு மீடியம் சைஸில் வந்து இந்த சன்ரூஃப் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுவுமே சிங்கிள் டச்சில் வந்து ஒர்க் ஆகும், அதுதான் இங்கே ப்ளஸ் பாயிண்ட்டு. என்ன அப்படின்னா நிறையா காசில் வந்து நம்ம லாங் ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும், இங்கே வந்து சிங்கிள் டச் பண்ணாலே போதும் சன்ரூஃப் கொடுத்துரும். அதில் டில்ட் ஆப்ஷன் மேலே கீழே ஏறி இறங்கிக்கும், அந்த மாதிரி ஆப்ஷன் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. சீட் பெல்ட்டையுமே வந்து நம்ம இங்கே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், அதாவது இப்போ ஹைட் அதிகமாக இருக்கிறவங்க அப்படின்னா நம்ம இந்த சீட் பெல்ட்டை வந்து நல்லா மேலே இழுத்து மாட்டிக்கலாம், அதில் இருக்கணும் இந்த கிளிப்பை வந்து சின்னதாக ஒரு புல் பண்ணி இப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா சீட் பெல்ட்டோட ஹைட்டையுமே நம்ம வந்து நமக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ரொம்ப ஒரு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா இந்த வென்டிலேட்டட் சீட் இந்த காரோட பெரிய ப்ளஸ்னே சொல்லலாம். ஸோ இதில் இருக்கக்கூடிய அந்த சின்ன சின்ன ஹோல்ஸ் வந்து ஏசியை வந்து கம்ப்ளீட்டாக நம்ம உடம்புல அப்படியே கம்ப்ரஸ் பண்ணிடும். ஸோ இதெல்லாம் நம்ம ஒரு லாங் டிரைவ் போகிறோம் அப்படின்னா நல்லா வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும் நமக்கு போகிறதுக்கு. இது இந்த ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய இந்த ரெண்டு சீட்டுக்கு மட்டும்தான் இந்த வென்டிலேட்டட் சீட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ஏசியை கம்ப்ளீட்டாக ஆஃப் பண்ணிட்டு இந்த வென்டிலேட்டர் மட்டும் நீங்கள் ஆஃப் ஆன் பண்ணிக்கிட்டால் போதும், நம்ம ரெண்டு பேருக்கு மட்டும் இந்த சுவிட்சஸ் கொடுத்துருப்பாங்க. ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய இந்த ரெண்டு பேருக்கு மட்டும் உடம்பு வேர்க்காமல் அந்த பேக் ஃபுல்லாகவே வந்து நமக்கு அப்படியே சில்லுன்னு கூலிங்கை வந்து மெயின்டைன் பண்ணும். ஸோ ஃப்ரண்ட் கம்பார்ட்மெண்ட்டில் ஏகப்பட்ட ஆப்ஷனை வந்து இந்த மாதிரி அள்ளி கொடுத்துருப்பாங்க அந்த டாடா நெக்ஸானில். ஸோ இதுலன்னு இல்லை, மேக்ஸிமம் இப்போ வர எல்லா டாப் அண்ட் கார்ஸ்லுமே இந்த மாதிரி நிறையா ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ அப்படியே நம்ம செகண்ட் ரோ போகலாம். அப்படியே நம்ம செகண்ட் ரோவில் பார்த்தோம்னா இங்கேயுமே ஃபுல் அண்ட் ஃபுல் சாஃப்ட் டச் மெட்டீரியல் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த ப்ரீமியம் வந்து எல்லா இடத்துலையுமே நமக்கு நல்லா ஃபீல் ஆகும். அப்புறம் மூணு பேர் தாராளமாக உட்காரக்கூடிய இந்த ரியர் சீட்டோட கம்ஃபர்ட்டு வேறு லெவலில் இருக்கும். ஹெட்ரெஸ்ட் அட்ஜஸ்ட்மெண்ட்டு ரெண்டு சீட்டுக்குமே உண்டான அந்த ஹெட்ரெஸ்ட்டை வந்து நம்ம நல்லாவே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், அப் அண்ட் டவுன் அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. அது போக நமக்கான ஆர்ம் ரெஸ்ட் கொடுத்துட்றாங்க, ஸோ அதில் ரெண்டு கப் ஹோல்டர் வந்துடும். இங்கே என்ன ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டுனா இதோட அண்டர் தை சப்போர்ட், இந்த சீட்டில் உட்காந்தோம் அப்படின்னா நமக்கு அந்த அண்டர் தை சப்போர்ட்டை நல்லாவே ஃபீல் பண்ணலாம் பின்னாடி இருக்கிறவங்களுக்கு. ப்ளஸ் இந்த பின்னாடி இருக்கக்கூடிய இந்த குஷனே வந்து நல்ல குஷனபுளாக இருக்கும். நம்ம தூங்குகிறோம் சாஞ்சுக்கிறோம் அப்படின்னா ஹெட் பெயின் இல்லாமல் நல்லா வந்து குஷனபுளாக இருக்கும். இன்னொரு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் இந்த காரில் பின்னாடி ஏசி வெண்ட் கொடுத்துருக்கிறது தான் இதோட இன்னொரு ப்ளஸ்னே சொல்லலாம். ஸோ பொதுவாக நிறையா கார்ஸில் பின்னாடி கொடுக்குறதில்ல, இங்கே நமக்கான பின்னாடி ஏசி வெண்ட் கொடுத்துட்றாங்க. அப்புறம் இந்த சின்ன சின்ன ஹூக்ஸ்லாம் கூட கொடுத்துருப்பாங்க. இது எதுக்கு அப்படின்னா நம்ம கேரி பேக்ஸில் ஏதாச்சும் வாங்கிட்டு வரோம் அப்படின்னா அதை கூட நம்ம இந்த ஹூக்ஸில் வந்து தொங்க விட்டுக்கலாம், அந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் வந்து இந்த பின்னாடி இருக்கிற ரெண்டு டோருக்கும் கொடுத்துருக்காங்க. நமக்கு இங்கே ஹர்மன் ஸ்பீக்கர் யூஸ் பண்ணியிருக்காங்க, ப்ளஸ் பின்னாடி இருக்கவங்களுக்கான அந்த லெக்குக்கு வரக்கூடிய ஏசி வெண்ட்டு, ஸோ அதுவுமே இங்கே கொடுத்துருக்காங்க. அப்புறம் பின்னாடி ஒரு 12V சாக்கெட் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கேயும் நம்ம வந்து ஃபோன் சார்ஜ் போட்டுக்கலாம், அந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்து இந்த 12V சாக்கெட்டில் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ப்ளஸ் நமக்கு இங்கே கொடுத்துருக்க சீட் வந்து 60-40 ஸ்ப்ளிட் சீட் தான். ஸோ தாராளமாக நம்ம உள்ளே உட்காந்துட்டு சீட்டை வந்து நம்ம ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம், மடிச்சுட்டு அப்படியே நம்ம பூட்டை வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம சீட்டை வந்து கம்ப்ளீட்டாக அந்த சைடு இருந்து இந்த சைடு சீட்டையும் வந்து நம்ம ஸ்ப்ளிட் பண்ணிக்க முடியும். 60-40 அப்படின்னாலே தெரியும் நமக்கு, அந்த பாதிக்கு மேலே நம்ம வந்து ஸ்ப்ளிட் பண்ணிட்டு உள்ளே இருக்கிறத நம்ம அப்படியே இங்கே வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஓவராலாக இன்டீரியரில் வந்து ஏகப்பட்ட ஆப்ஷனை வந்து அள்ளி எரிஞ்சிருப்பாங்க இந்த டாடா நெக்ஸானில். ஸோ ஒரு பெஸ்ட் கார்னே. ஸோ இந்த காரில் எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய ஏர் பியூரிஃபிகேஷன் சிஸ்டம் தான். ஸோ அது என்ன பண்ணும் அப்படின்னா நீங்கள் விண்டோஸ் எல்லாமே இறக்கியிருக்கும் போது உங்களோட ஏர் குவாலிட்டி உள்ளே எவ்வளோ இருக்குது அப்படின்னு உங்களுக்கு இண்டிகேட் பண்ணிக்கிட்டே இருக்கும்.
ஸோ உங்களுக்கு புவர் வெரி புவர் அப்படின்னு சொல்லி காட்டிகிட்டே இருக்கும். நம்ம எப்படி அதை வந்து ப்யூர் பண்ணுறது அப்படின்னா, சிம்பிள், நம்ம வந்து ஏசி ஆன் பண்ணி விட்டு விண்டோஸ் எல்லாமே மேலே ஏற்றிட்டால் போதும். இந்த கேபின் ஏர் குவாலிட்டியை வந்து இந்த ஏர் ப்யூரிஃபையர் வந்து பயங்கரமாக வந்து க்ளீன் பண்ணிடும். நல்லாவே நமக்கு வந்து சேஞ்சஸ் தெரியும். இது வரைக்குமே நான் இந்த காரில் வந்து 4 மந்த்ஸ் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், எந்த பெர்ஃப்யூமே வந்து நான் காருக்குள்ளே யூஸ் பண்ணவே இல்லை. ஆனாலும் எந்த பேட் ஸ்மெல்லுமே வந்து நாங்கள் யாருமே இது வரைக்கும் ஃபீல் பண்ணதில்லை. ஸோ எனக்கு பர்சனலாக இந்த காரில் ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் என்னென்னா, இந்த ஏர் ப்யூரிஃபையர் சிஸ்டம் இந்த காரில் இருக்கக்கூடியது தான். ஸோ இன்னும் இந்த இன்ஃபோடைமனை பற்றி நிறையா இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து நம்ம தனியாக ஒரு வீடியோவில் பார்ப்போம்.